என்ற சிறப்பு பெயர் பெற்ற அப்துல் ரஹ்மான் கவியரங்க தனிக்கவிஞர். புதுக்கவிதையில் புதிய வார்த்தைகளை வளர்ப்பதில் வல்லவர். சிலேடையாக கவிதை தந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்தவர். படிம கவிஞரான இவர் பால்வீதி, நேயர் விருப்பம், மரணம் முற்றுப்புள்ளி அல்ல போன்ற அரிய படைப்புகளை நமக்காக படைத்துள்ளார். கவிக்கோவின் ஆலாபனை கவிதை இதோ. உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறான். அதற்காக அவன் பெருமைப்படுகிறான். ஆனால் உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கவலைப்படுகிறான். ஆறாவது அறிவு என்பது அவன் சுமக்கும் சிலுவையா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் அழுகிறான். ஆறாவது அறிவு என்பது காயமா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறான். ஆறாவது அறிவு என்பது கண்ணக்கோளா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பாவம் செய்கிறான். ஆறாவது அறிவு என்பது சாத்தானின் எச்சிலா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பிச்சை எடுக்கிறான். ஆறாவது அறிவு என்பது தரித்திரமா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் சுரண்டி பிழைக்கிறான். ஆறாவது அறிவு என்பது அநியாயத்தின் கருப்பையா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கொலைக்கருவியை கண்டுபிடித்தான். ஆறாவது அறிவு என்பது கொடூரத்தின் விளைநிலமா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் கடவுளின் பெயரால் சண்டை போடுகிறான். ஆறாவது அறிவு என்பது கண்ணை மூடும் இருளா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பாலுணர்வையும் பிரச்சனையாக்கி கொண்டவன். ஆறாவது அறிவு என்பது சிக்கல் விழுந்த நூலா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் சக மனிதனை தீண்டத்தகாதவன் என்றவன். ஆறாவது அறிவு என்பது மாறு கண்ணா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் பூமியில் கோடுகள் கிழித்து பகைமை பாராட்டுபவன். ஆறாவது அறிவு என்பது கிறுக்குத்தனமா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் அரசியல் கலைகளை கண்டுபிடித்தவன். ஆறாவது அறிவு என்பது வஞ்சக வலையா? உயிரினங்களில் மனிதனை திருத்தத்தான் தூதர்களும் அவதாரங்களும் வேதங்களும் நீதி நூல்களும் தேவைப்படுகின்றன. ஆறாவது அறிவு என்பது சுயமரியாதையின் கல்லறையா அல்லது நோயா? உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறான். அதற்காக அவன் பெருமைப்படுகிறான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.